ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி 2023 ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் ரொமான்ஸ் மூவியா ரிலீஸ் ஆன டெஸ்பிக் கோசாங். இந்த படத்தோட உள்ளேனர் என்னன்னா, ரம்பான்ற ஒரு கிராமத்துக்கு உமர் அஸ்தி அப்படின்ற ரெண்டு பேரு, அந்த கிராமத்துல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சர்வே எடுக்கிறதுக்காக அங்க போறாங்க. அங்க அவங்க பல அமோசமான நிகழ்வுகளை சந்திக்கிறாங்க. அந்த சூழ்நிலையும் அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு பொண்ணான ரஞ்சன் மேல உமருக்கு லவ் வருது. ரஞ்சனுக்கும் அந்த கிராமத்தை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்தாலும் எதையுமே சொல்ல மாட்டேங்கிறா. அப்படி இந்த கிராமத்தை நடக்கிற அந்த அமனுஷமான நிகழ்வுக்குள்ள என்ன காரணம், அஸ்திக்கும் உமருக்கும் இதனால ஏதாவது பிரச்சனை வந்துச்சா, உமருக்கும் ரஞ்சனுக்கும் உள்ள காதல் என்னாச்சு, அப்படி இந்த கிராமத்துக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் தான் என்ன, அப்படிதான் இந்த படத்தோட முழுக்கதை. வாங்க நம்ம சீக்கிரமாவே படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாம பக்கத்துல வேற பெல் பட்டனை அழுத்தி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே சோஷியல் மீடியாவையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. படத்தோட ஓபனிங்ல ரம்பான்ற ஒரு கிராமத்துல பிளாக் மேஜிக் நடக்கிறது, அதுல ஒரு அம்மாவும் குழந்தையும் பலி கொடுக்கப்பட்டிருக்கிறதாவும் இன்னும் சில மக்கள் காணாம போயிருக்காங்க அப்படின்னு நியூஸ் பேப்பர்ல வந்த நியூஸ் எல்லாத்தையுமே காட்டிக்கிட்டு அப்படி படத்தை ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணதுமே ஒரு ஆளு பிளாக் மேஜிக் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரியும், அவனுக்கு முன்னாடி ஒரு சாத்தா நிக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. அப்படி இன்னொரு ஆளை காட்டுறாங்க, அவன் அவனோட பொண்ண ஒரு ரூம்ல படுக்க வச்சுட்டு நீங்க தூங்குமா அப்படின்னு சொல்றான். அப்படி அங்க கட் பண்ணி அந்த ஆளு ரேடியோவில் நியூஸ் கேட்டுக்கிட்டு இருக்கான். நியூஸ்ல நிலச்சரிவு ஏற்பட்டு பல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு கரண்டும் போயிட இவன் வீட்டுல இருக்கிற எல்லா மிளகு வித்தி எல்லாத்தையும் ஏத்தி வச்சுட்டு இந்த முஸ்லிம்ஸ் எல்லாம் பிரேயர் பண்ணிட்டு மூணு வாட்டி முகத்தை கழுவுவாங்கல்ல அந்த மாதிரி பண்றான். இவன் ஜபம் மாலை மாதிரி ஒண்ணு கழுத்துல போட்டுருக்கா, முகம் கழுவும் போது அதை கழுவி வச்சுட்டு கழுவி முடிச்சதுமே அதை எடுத்து மாட்டிக்கிட்டு திரும்பியுமே வீட்டுக்குள்ள போறான். அப்படியே படத்தோட டைட்டில் போடுறாங்க. திரும்ப படத்தை ஓபன் பண்ணும்போது இது உண்மை கதையை அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்டது அப்படின்னு போட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பையன் அந்த ரம்பா வில்லேஜ்ல இருந்து ஒரு பிசினஸ் ப்ரொபோசல் எடுத்துக்கிட்டு பேங்க் சிஓ பார்க்க வரான். அவன் பேரு அத்தி மத்தோ. மத்தோன்ற பேரை கட்டதுமே அந்த சிஓவும் ஏதோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னாச்சு சார் அப்படின்னு அவனும் கேட்கும் போது தெரியாம அங்கிருந்து ஒரு போட்டோவை தட்டி விட்டுறான். அந்த போட்டோவை எடுத்தவன் திரும்பி வைக்கும் போது அதுல ஒரு பொண்ணு இருக்கிறத பாக்குறான். அந்த பொண்ணை பார்த்ததுமே ஆச்சரியமா வந்தவனா ரஞ்சன் அப்படின்னு ஒரு பேரை சொல்றான். அப்படி நமக்கு 25 வருஷத்துக்கு முன்புன்னு போட்டு ஒரு பிளாஷ்பேக் ஓபன் பண்றாங்க. அது இந்தோனேஷியா 1995 வருடம். அஸ்தின்னு ஒரு பொண்ணும் உமர்னு ஒரு பையனும் ரம்பான்ற ஒரு கிராமத்துக்கு வராங்க. அவங்கள நம்ம ஃபர்ஸ்ட் சீல பிரேயர் பண்ணிட்டு முகம் கழுவுற மாதிரி ஒருத்தரை பார்த்தோம்ல, அந்த ஆளுதான் வரவேற்கிறாப்ல. அந்த ஆளு இந்த ஊரோட தலைவர். இவரை நம்ம தலைவர்னே கூப்பிட்டுக்கலாம். தலைவர் அவர் வீட்டுல அஸ்தியும் உமரையும் தங்க வைக்கிறாரு. அன்னைக்கு நேற்று மூணு பேருமே சாப்பிட உட்கார்றாங்க. அப்பதான் தலைவரும் அவரோட ஃபேமிலியை பத்தி சொல்றாரு. அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தையே இல்ல அப்படின்னும், அவரோட ஒய்ஃப் 4 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாரு. அவரோட குழந்தையையும் அவரோட ஒய்ஃபையும் தான் அந்த பிளாக் மேஜிக்கு பலி கொடுத்துருப்பாங்க. அதை இவங்க கிட்ட சொல்லாம அவரும் மறைச்சிடறாரு. அதையே மறைக்கிறாரு அப்படிங்கிற காரணத்தை பின்னாடி பார்ப்போம். உமரும் அஸ்தியும் இந்த கிராமத்துல எத்தனை ஆளுங்க இருக்காங்க அப்படிங்கிறத கணக்கெடுக்க தான் வந்திருக்காங்க. நாளையில இருந்து உங்க வேலையை நீங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தலைவர் சொல்றாரு. இவங்களோட கிராமம் ரொம்பவே ஒதுக்குப்புறமான ஒரு ரிமோட் வில்லேஜ்ங்க. உமரும் அஸ்தியும் தலைவர் பண்ற உதவிக்காக அவருக்கு நன்றியும் சொல்ல, நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நீங்க இங்க வந்ததுனால கவர்மெண்ட் கிட்ட இருந்து எங்களுக்கு ஏதாவது நல்லது கிடைச்சிச்சுன்னா எங்க கிராமத்துக்கு அது நல்லதுதானே அப்படின்னு அவரும் சொல்ல, மூணு பேருமே அப்படி பேசிக்கிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில தலைவரும் உமரையும் அஸ்தியும் ஊருக்குள்ள கூட்டிட்டு போறாரு. இப்ப அந்த இடத்துல காஃபி அறுவடை பண்ற நேரம்னு சொல்றாரு. உமர் போற வழியில ஒரு பொண்ணையுமே மீட் பண்றான். அவதான் ரஞ்சங். அவளை பார்த்ததுமே உமருக்கு அவளை ரொம்பவே பிடிச்சு போகுது. ஆனா அப்போதைக்கு அவங்க எதையுமே பேசிக்கல. அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு நேற்று ரெண்டு பேருமே அன்னைக்கு அவங்க கலெக்ட் பண்ண அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உமர் தலைவர் கிட்ட, நீங்க இங்க எத்தனை வருஷமா ஊர் தலைவரா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஊர் தலைவரும், நான் ஒரு 11 வருஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க படிச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு அஸ்தியும் கேட்க, இங்க கொஞ்சம் பேர் தாங்க ஹை ஸ்கூலே படிச்சிருக்காங்க, மத்த பேர்லாம் எலிமெண்டரி ஸ்கூலோட நிப்பாடிதாங்க, இவங்களுக்கு பெருசாலாம் விவரம் தெரியாது, அதனால இங்க இருக்கிற விவசாய வேலைகளை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தலைவர் சொல்றாரு. அப்ப அங்க ஒரு தோட்டக்காரன் வர, தலைவர் அந்த தோட்டக்காரனை அவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு, நாளைக்கு வீட்டை கிளீன் பண்ணனுப்பா, பார்த்தல நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அவன் போகும்போது இவங்கள ஒரு மாதிரி பாத்துட்டு போறான். ஆனா உமர் அஸ்தியும் அதை பெரிய விஷயமா எடுத்துக்கல. அன்னைக்கு நேட்டு அஸ்தி அவ ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஏதோ நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு அவளை ஏதோ ஒரு சக்தி வந்து தாக்கின மாதிரி இருக்கு. என்னன்னு புரியாம அஸ்தியும் வெளியில வந்து பார்த்தா அங்க தலைவர் ஏதோ பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. மந்திரம் சொல்ற மாதிரி சத்தமும் கேட்க இவ அந்த கதவை சாத்திட்டு ஹாலுக்கு வர்றா. அங்க டைனிங் டேபிள் கிட்ட ஒரு பேய் மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு. அஸ்தியும் அதை பார்த்து பயப்பட அது மேலும் அவளை பயமுறுத்தது. பயந்து போன அஸ்தி வேகமா ரூமுக்கு ஓடி போய் போர்வையை பூத்திக்கிட்டு படுத்துக்கிறா. இங்க ஊர் தலைவர் தொடர்ந்து பூஜை பண்ற மாதிரி தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் உமர் அஸ்தி ஒவ்வொரு வீட்டுக்கா போய் கணக்கெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் அப்படி ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. அவங்க வீட்டுல 4 பசங்க இருக்காங்க. அந்த வீட்டு லேடியும் அவ புருஷன் கிட்ட, எப்போதான் நமக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தீருமோ, வீட்டுல சாப்பாடு வடிக்க கூட இப்ப அரிசி இல்லை அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. இவளை நம்ம சவுண்ட சரோஜன்னு கூப்பிட்டுக்கலாம். அவளும் அவ புருஷன் கிட்ட, நீ முடியாமலே படுத்து கிடக்க, நம்ம என்னதான் பண்றதுன்னு கத்த, எனக்கு உடம்பு சரியாகட்டும், நான் வயல போய் வேலை செய்யறேன் அப்படின்னு அவ புருஷன் சொல்றான். ஆனா நீ எப்ப இன்னொருத்தவங்க வயல போய் வேலை செஞ்சு பணம் சம்பாதிச்சு நானும் மத்த பொம்பளை மாதிரி நகன
கோகனட்லாம் வாங்கி போடுறது அப்படின்னு சவுண்ட் சுவராஜவும் கத்திக்கிட்டு இருக்கா. அப்படியே அங்கே கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல அஸ்தியும் உமரும் இன்னொரு வீட்டுல கணக்கெடுக்கிறதுக்காக வந்திருக்கிறத காட்டுறாங்க. அந்த வீட்டு லேடி ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டே நிக்க அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து என்ன வீட்டுக்கு வந்தவங்களை உள்ள விடாம நீ பாட்டுக்கு நிக்க வச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு திட்டிட்டு இவங்க ரெண்டு பேருமே கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு காப்பி கொடுக்க சொல்லிட்டு என்ன விஷயம் ஏது விஷயம் அப்படின்னு விசாரிக்கிறாரு. இவரத்த நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல மந்திர தந்திரங்களை செய்யற மாதிரியான ஒரு ஆளா பார்த்திருக்கோம். இந்த ஆள நம்ம மந்திரவாதின்னு வச்சுக்கலாம். இவங்க கணக்கெடுக்க வந்ததை பத்தி சொல்ல இந்த வீட்டுல நானு என் ஒய்ஃப் அப்புறம் என் பொண்ணு மட்டும் தாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா அவரோட பொண்ணு உள்ள வரா. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல ரஞ்சங் தான். ரஞ்சங்க பார்த்ததும் இப்பவுமே உமர் சாதாரணமா ஒரு பார்வையத்தான் பாக்குறான். ரஞ்சங்குமே உடனே உள்ள போயிடுறா. உமரும் மந்திரவாதி கிட்ட திரும்பி நீங்க என்ன வேலை பத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க இங்க விவசாயத்தை தவிர வேற எந்த வேலையும் இல்லைங்க அப்படின்னு மந்திரவாதி சொல்றான். ரெண்டு பேருமே காஃபியை குடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அவங்க திரும்பி வரும்போது வழியில சுட்ட சோளம் விற்கிற ஒருத்தனை பார்த்து அவங்கிட்ட சோளத்தை வாங்கி சாப்பிடுறாங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிறதுல இருந்து அந்த மந்திரவாதியோட பேர் தான் மத்துன்னு தெரிய வருது. அதனாலதான் முன்னாடி சீன்ல அந்த பேங்குக்கு வந்த பையன் ரஞ்சங்கோட போட்டோவை பார்த்துதான் ஆச்சரியப்பட்டிருக்கான். ஏன்னா அவங்க ஃபேமிலி ஆளுதான் அந்த ரஞ்சங். இங்க மந்திரவாதியோட வீட்டுல மந்திரவாதியோட ஒய்ஃபும் மந்திரவாதி கிட்ட ரஞ்சங் உமர் கிட்ட அதிகமா பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றா. அவங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் ரெண்டு தடவை தான் மீட் பண்ணிருக்காங்க. இன்னும் நேரடியா பேசிக்கிட்டது கூட கிடையாது. அப்படி இருக்க இந்த லூசு இப்படி சொல்ல மந்திரவாதியும் அவளை கூப்பிட்டு வச்சு இங்க பாருமா நம்ம குடும்பத்துக்கும் சில விதிகள் இருக்கு, சில பாரம்பரியங்கள், சில சத்தியங்கள் இருக்குன்னு சொல்றான். ரஞ்சங்கம் எனக்கு பிடிச்ச ஒருத்தரோட நான் பேசக்கூடாது அப்படின்னு கேட்க அதுக்கெல்லாம் நேரம் இருக்குமா, இப்ப இது சரியான நேரம் இல்ல அப்படின்னு மந்திரவாதி சொல்ல அப்படி அந்த சீனை கட் பண்றாங்க. இந்த பக்கம் அஸ்தியும் உமரும் தலைவர் வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும் போது அஸ்தியும் நான் என் மேப்பை எங்கேயே விட்டுட்டு நான் போய் தேடிட்டு வரேன், நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்ல உமரும் தலைவர் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்ததுமே தலைவரும் எங்க அஸ்தியை காணோம், நீ மட்டும் தனியா வந்திருக்கா அப்படின்னு கேட்க அவன் மேப்பை எங்கேயே விட்டுட்டானா அதான் தேடி போயிருக்கா அப்படின்னு சொல்றான். சரி நீ போய் ரெஸ்ட் எடுப்பா, நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு, நான் போயிட்டு வந்துடுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் தலைவருமே கிளம்புறாரு. இந்த பக்கம் அஸ்தி அவங்க சோளம் வாங்கி சாப்பிட்டாங்கல்ல அந்த இடத்துக்கு வரா. அங்க அந்த கடையவே காணோம், அங்க ஒரு கடை இருந்ததுக்கான அடையாளம் கூட இல்ல. அங்க ஒருத்தர் சைக்கிள் வேற போய்கிட்டு இருக்கா. அஸ்தியும் அவனை கூப்பிட்டு பாக்குறா. ஆனா இவளை கவனிக்காம அவன் அங்கிருந்து போறான். அஸ்தியும் என்னன்னு புரியாம சுத்தி பாத்துக்கிட்டே இருக்கும் போது அங்க மரத்துக்கிட்ட இருந்து திட்டின ஒரு உருவம் இவளை பயமுறுத்துது. இவளும் பயந்து தலைதெறிக்க வீட்டுக்கு ஓடுறா. இந்த பக்கம் உமரும் வீட்டுல சாப்பாடு எடுத்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு கரண்ட் கட் ஆயிருது. அப்ப அவனுக்கு பின்னாடி திடீர்னு ஒரு உருவம் கிராஸ் ஆகுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவனும் ஏதோ ஃபீல் ஆகி டக்குன்னு திரும்ப அதுக்குள்ள போய் டக்குன்னு போயிடுது. சரி விளக்கு ஏத்தி வைக்கலாம் அப்படின்னு விளக்கை ஏத்திட்டு திரும்பினா தலைவர சட்டாரம் முன்னாடி வந்து நிக்கிறாரு. இவனும் ஷாக் ஆகி நீங்க உங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறதா தானே சொன்னீங்க, நீங்க போகலையா அப்படின்னு கேட்க இல்ல அந்த ஃப்ரெண்டு இப்ப வீட்டுலயே இல்ல அதான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவரும் உள்ள போறாரு. அவர் போனதுதான் கரண்டும் வருது. சாப்பிடலாமே அப்படின்னு உமரும் உட்காந்துக்கிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறான். அப்ப அங்கே பதிரி எடுத்துக்கிட்டு அஸ்தி ஓடி வந்து நம்ம சோள சாப்பிட்டோம்ல அந்த இடத்துல சோள கடையே இல்ல, அந்த இடமே இப்ப காலியா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்ல வர்றதுக்குள்ள அந்த இடத்துக்கு தலைவர் வந்துடுறாரு. நீயும் வந்துட்டியாமா வாமா எல்லாருமே சாப்பிடலாம் அப்படின்னு அவனும் சாப்பிட உட்கார அஸ்தி தலைவர்கிட்டயே இந்த கிராமத்துல ஏதோ வித்தியாசம் இருக்குன்னு சொல்றா. ஆனா தலைவரும் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லமா, நீங்க ரெண்டு பேரும் டயர்டா இருப்பீங்க, நிறைய வேலை செஞ்சிருக்கீங்கல்ல அதனாலதான் உனக்கு இப்படி தோணுதுமா, போய் சாமியை கும்பிட்டு போடுமா எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மேல எதுவுமே பேசாம அஸ்தியுமே அமைதியாயிடுறா. அடுத்த சீல ரஞ்சங் அவர் ரூம்ல தலைவரிக்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. நல்லா சந்தோஷமா தான் தலைவரிக்கிட்டு இருந்தவ திடீர்னு சோகமா மாறுறா. சடனாவ பக்கத்துல ஒரு பேயோட முகம் தெரியற மாதிரி காட்டுறாங்க. நமக்கு அதை பார்க்கும்போது பக்குன்னு இருக்கு. ஆனா அவ முகத்துல எந்த ஒரு சலனமே இல்லாம அப்படியே இருக்கா. அப்படி அங்க கட் பண்ணி இங்க உமரையும் அஸ்தியும் காட்டுறாங்க. அஸ்தியும் உமர் கிட்ட அவ பார்த்ததை பத்தி சொல்றா. அதுக்கு உமரும் ஒருவேளை நீ கற்பனை பண்ணிருப்பப்பா, ஏதாவது டயர்டா இருந்திருப்ப அப்படின்னு அவனுமே ஊர் தலைவர் என்ன சொன்னாரோ அதையே தான் சொல்றான். இல்லடா நான் சொல்றதை நம்ப அப்படின்னு அவளும் சொல்ல நீ கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உமரும் போக அதுக்கு மேல எதுவுமே சொல்ல முடியாம அஸ்தி படுத்துக்கிறா. அடுத்த சீன மந்திரவாதியும் பூஜை பண்ண உட்காந்துக்கிட்டு இருக்க அவங்கிட்ட சவுண்ட் சுரஜம் வந்து அவ பணக்கரியா ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சாத்தான வெளிப்பட சொல்லி சொல்லி கேட்கிறா. மந்திரவாதி அவகிட்ட இதை நல்லா யோசிச்சுதான முடிவுக்கு வந்திருக்க, இந்த பூஜையை பண்ணணும் அப்படின்னா உன் வீட்டை சேர்ந்த ஒருத்தவங்களை நீ கண்டிப்பா பலி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல அவ அதுக்குமே ஓகே சொல்லிடுறா. மந்திரவாதியும் கத்தி எடுத்து சாம்பிராணி புகையில காட்டி அதை ரத்தத்துல முக்கி ஒரு பொம்மையோட நெஞ்சிலே குத்துறான். அவன் ஒரு மாதிரி கொடூரமா சிரிச்சுக்கிட்டு அந்த வேலையை பண்ண ஆரம்பிக்கிறான். சவுண்ட் சரோஜாவுமே பயத்தோட அதை பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படியே அங்கே கட் பண்றாங்க. இந்த பக்கம் ரஞ்சங்கும் உமரும் தனியா மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் நேரடியாவே சொல்லிக்காம லவ் ப்ரோபோசல் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரஞ்சங்கும் உமர் கிட்ட நீங்க என்ன எத்தனை நாள் இங்க இருப்பீங்க அப்படின்னு கேக்குறா. மூணு இல்லாட்ட நாலு நாள் தான் இங்க இருப்போம் அப்படின்னு உமரும் சொல்றான். ரெண்டு பேருமே அங்க நடக்கிற ஒரு டான் ஷோக்கு தான் போறாங்க. இந்த அவுட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு ரஞ்சங்கும் வீட்டுக்கு வர அவங்க அப்பா அம்மாவும் பயங்கர கோவத்தோட உட்காந்துருக்காங்க. அவ வந்த உடனே அவ அப்பாவும் அவளை ஓங்கி ஒரு அறவிட எனக்கு பிடிச்சவங்க கூட வெளியில போறது கூட எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு ரஞ்சங்கும் அவரை எதிர்த்து பேசுறா. உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, ஆனா அவனுக்கு நம்ம குடும்பத்தை பத்தி எல்லாம் தெரியாதுமா, தெரிஞ்ச அவங்க நம்மளை ஏத்துக்குவாங்களா அப்படின்னு மந்திரவாதி பயங்கரமா கத்துறான். அவங்க அம்மாவும் சும்மா இல்லாம ரஞ்சங்கோட தள்ளமுடியை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து உட்கார வச்சு இவங்க அப்பாவே எதிர்த்து பேச வந்துட்டியா, உனக்கு இதை நாங்க சொல்லி கொடுத்தோமா அப்படின்னு திட்டுறாங்க. ரஞ்சங்கும் அழுது
கிட்டே உட்கார்ந்திருக்கா. அவ அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல முழு நினைவு வந்துரும், உனக்கு சூனியம் பண்றவங்களுக்கான சடங்கு பண்ண போறோம், அதை ஞாபகம் வச்சுக்க அப்படி சொல்றாங்க. அதாவது இனிமே மந்திரவாதிக்கு அடுத்தபடியே ரஞ்சங்க தான் சூனியத்தை பண்ண போறா. அவளை அவங்க வாரிசா கொண்டு வரதுக்கு தான் உமர் கூட அவ பேசுறத தடுக்கிறாங்க. ஆனா அதுல ரஞ்சங்க்கு சுத்தமா உடன்பாடே இல்ல, அவ அழுதுகிட்டே உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல தோட்டக்காரன் ஒருத்தன் ஒரு மண்வெட்டியோட போறதை காட்டுறாங்க. அவன் போறத சந்தேகத்தோட பார்த்த ஒரு பொண்ணு அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறா. இன்னொரு பக்கம் சவுண்ட் சுரஜா ஒரு பணக்காரன தோரணையோட இருக்க, அவ வீட்டுக்கு வந்த ஒருத்தி இங்க வீடு வாங்க போறதா கேள்விப்பட்டேன், எங்க வீட நாங்க விற்கலாம் இருக்கோம், வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு சவுண்ட் சுரஜாவும் வாங்கிக்கிறனே அப்படி சொல்லி அவளை அனுப்புறா. அவளோட புருஷன் என்னடி சொல்ற, அந்த அளவுக்கு உனக்கு காசு எது, நீ எப்படி வீடு வாங்குவ அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு அவன் ரத்தம் வாந்தி எடுத்து அதே இடத்துல செத்து போறான். சோ இவ பணக்காரி ஆகணும் அப்படிங்கிற அந்த வெறியில அவ புருஷனே பழி கொடுத்துட்டா. புருஷன் இங்க துடுதுடிச்சு செத்துக்கிட்டு இருக்க, இவ என்னமோ அவளே அவனை கொல்ற மாதிரி வெறியோட பாத்துக்கிட்டு இருக்கா. சோ இந்த சாத்தானை பொறுத்த வரைக்கும் அது அவங்கள பணக்காரங்களா ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி பணக்காரங்களை ஆக்கிட்டு அவங்க மூலமாவே அவங்க குடும்பத்தில இருந்து தன்னோட பழி எடுத்துக்குது. அந்த பழிய வாங்கும் போது அவங்க உடம்புக்குள்ளேயே அது இறங்கி அந்த பழிய ரசிச்சு ருசிச்சு பாக்குது. அப்படி கட் பண்ணி இங்க மண்வெட்டியோட வந்த தோட்டக்காரன் கல்லறைக்கு வந்து ஏதோ ஒரு குழிய தோண்டிக்கிட்டு இருக்கான். அந்த தோட்டக்காரனும் அந்த குழிய தோண்டி அந்த பொணத்து மேல போத்திருந்த ஒரு துணியை கிழிச்சு எடுக்கிறான். அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்த பொண்ணு அதை பார்த்து பயந்து ஓடி வர்றோம்னு தலைவர் மேலேயே மோதிடுறா. ஒரு தலைவரும் என்னமாச்சு, ஏமா இவ்வளவு பதட்டமா ஓடி வர அப்படின்னு கேட்க, அவ தோட்டக்கார பண்ண அந்த விஷயத்தை சொல்லி அவ ஏதோ பில்லி சுனிய வைக்கிற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, அதுக்கு ஊர் தலைவரும் சரிமா அதெல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ பயப்படாம வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்லி அவளை வீட்டுக்கு அனுப்புறாரு. அவ இந்த பக்கமா போனதும் தோட்டக்காரனும் அவன் குழியில இருந்து எடுத்து அந்த துணியை கொண்டு வந்து ஊர் தலைவர் கையில தான் கொடுக்கறான். சோ பில்லி சுனிய பண்றதே அந்த ஊர் தலைவர் தான். அப்ப அவன் பொண்ணையும் பொண்டாட்டி கொன்னது கூட அவன் தான் போல. இந்த சவுண்ட் சரோஜா மாதிரி அவனுமே பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவன் தான் அவனோட பொண்ணையும் பொண்டாட்டியும் பழி கொடுத்திருக்கான். எனக்கு எந்த சிக்கலும் வரக்கூடாது, அந்த பொண்ணு இதை பாத்துட்டா என்ன பண்ணணுமோ நீயே பண்ணிடு அப்படின்னு அந்த தலைவர் சொல்ல, அதனால தோட்டக்காரனும் அங்கிருந்து போறான். அடுத்த சீன்ல இவனுங்க தான் நம்ம சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்க, நம்ம சாமி கிட்டையாவது எல்லாத்தையுமே சொல்லுவோம் அப்படின்னு அஸ்தியும் வீட்டுல உட்காந்து பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப பிரேயர் பண்ணிக்கிட்டு அப்படியே தூங்கிட திடீர்னு கரண்ட் போயிடுது. கரண்ட் போனதுமே முழிச்ச அஸ்தி கையில ஒரு விளக்க மட்டும் எடுத்துக்கிட்டு வெளியில வரா. அப்ப அவளோட பேரை சொல்லி யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு, குரல் ஒரு ரேடியோல இருந்து தான் வருது. அஸ்தியும் போய் அந்த ரேடியோவை பார்த்தா இப்ப அந்த ரேடியோ ஒர்க் ஆகல. அஸ்தியும் பயத்தோட இந்த பக்கமா திரும்பினா அவளுக்கு முன்னாடி தலைவர் பொண்டாட்டியோட பேய் நிக்குது. அஸ்தி பயங்கரமா பயந்து போக அப்படி இன்னொரு பக்கமா திரும்பினா அங்க தலைவர் பொண்ணோட பேய் நிக்குது. திடீர்னு அந்த ரூமோட கதவை திறந்துகிட்டு அந்த சாத்தான் வர ஆரம்பிக்குது. அஸ்தியும் பயங்கரமா பயந்து அலறி கத்தி அப்படியே தூக்கத்துல இருந்து முழிக்கிறா. அப்புறம் தான் தெரியுது இதெல்லாமே அவளுக்கு வந்த கனவு அப்படின்னு. அதுக்கடுத்து ஊர் தலைவர்கிட்ட பேசின அந்த பொண்ணு பயந்தபடியே வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கா. அவள் அந்த தோட்டக்கார ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். அவன் வர்றத பார்த்த உடனே இந்த பொண்ணு பயந்து பதறிடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்க, ஆனா தோட்டக்காரன் அவளை மடக்கி பிடிச்சு பயங்கரமா அடிக்கிறான். அவள அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போராடி ஒரு வழியை தப்பிச்சு ஓட பாக்க, அப்ப அங்க வந்த ஊர் தலைவர் அவளை ஓங்கி ஒரு அறவிட அவ அதே இடத்துல மயங்க விழுந்துடுறா. அவளை ஒரு மரத்துல கட்டி போட்டு அவ கழுத்தை அறுத்தே ஊர் தலைவர் கொள்றான். அடுத்த நாள் காலையில ஆத்துல அந்த பொண்ணோட பொணம் மிதந்து வரத ஒரு பையன் பார்த்துட்டு ஊர் மக்கள் கிட்ட அந்த விஷயத்த சொல்றான். இந்த பக்கம் ரஞ்சங்க ஆத்தோட வேற ஒரு பக்கத்துல அவங்க அப்பாவும் உட்கார வச்சு தண்ணியில பூவெல்லாம் போட்டு அந்த தண்ணியை எடுத்து அவ தலையில ஊத்துறான். அவ அழகா இருந்தாதான் பில்லு சூனியம் பண்றதுக்கு இன்னும் சக்திகள் கூட இருக்குமா, நீ என்னோட பொண்ணு, எனக்கு அடுத்ததான் சூனியம் பண்ற வேலை எல்லாத்தையுமே நீ தான் பாக்கணும், அதை மட்டும் நீ செய்யாம விட்டுட்ட அப்படின்னா அது உன்னை தண்டிச்சிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த தண்ணியை எடுத்து அவ தலையில ஊத்திக்கிட்டு இருக்கான். ரஞ்சங்கும் வேற வழியே இல்லாம அழுதுகிட்டே உட்காந்துகிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல ரஞ்சங்கும் உமரும் தனியா மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உமர் அவகிட்ட நானும் அஸ்தியும் நாளைக்கு மறுநாள் ஊரை விட்டு கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்றான். உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லி, ஊர் தலைவரோட வீட்டுல என்னதான் நடந்துச்சு உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கிறான். எனக்கும் அதை பத்தி உங்ககிட்ட சொல்லணும் தான் தோணுது, ஆனா இது சரியான நேரம் இல்ல, நீ முத உடனே போய் உன் ஃப்ரெண்ட பாரு அப்படின்னு சொல்றா. ரஞ்சங்க இப்ப என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னு தெரியல, ஆனா இப்பவே நீ போகணும் அப்படின்னு அவசரப்படுத்த ஹீரோவும் உடனே வீட்டுக்கு கிளம்புறான். ஹீரோவும் வீட்டுக்கு வரும்போது அவனுக்கு மயக்க வர மாதிரிதான் இருக்கு, அப்படி மயங்கியும் விழுந்துடுறான். இந்த பக்கம் ஊர் தலைவரும் யாரோ ஒரு ரெண்டு பேர்கிட்ட 11 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு என்னால எப்பவுமே மறக்க முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த ரெண்டு பேரும் பிளீஸ் நாங்க நிறைய கடன்ல இருக்கோம், நீங்க தான் இப்படியாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கெஞ்சுறாங்க. அதாவது அந்த சாத்தானை யூஸ் பண்ணி அவங்களையுமே பணக்காரங்களா ஆக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அந்த ஊர் தலைவனும் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். உங்க குடும்பம் எங்களை மிருக மாதிரி தான் ட்ரீட் பண்ணாங்க, அப்படிப்பட்ட குடும்பத்து ஆளுகளை நான் மன்னிக்கணுமா அப்படின்னு மேல மேல பேசிக்கிட்டே இருக்க, கோவப்பட்ட அந்த ஆளுங்களும் என் குடும்பம் தான் உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துச்சு, அதை ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சொல்றான். எது நல்ல வாழ்க்கை, மிருக மாதிரி ட்ரீட் பண்றதுதான் நல்ல வாழ்க்கையா, எங்களை அசிங்கப்படுத்துறதுதான் நல்ல வாழ்க்கையா, நான் உங்க குடும்பத்துல யாரையுமே மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு தலைவர் சொல்லிட, அந்த பொண்ணு ஊர் தலைவரோட கையை பிடிச்சு கெஞ்சிரா. ஆனா ஊர் தலைவரும் கொஞ்சம் கூட இறக்கப்படாம அவ கையை தட்டி விடுறான். இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்பட அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ரெண்டு பேருமே அங்கிருந்து போறாங்க. இந்த குடும்பத்துலதான் தலைவர் நெடுத்தெருவுக்கு வந்திருக்காரு, பணம் சம்பாதிக்கிறான் அப்படிங்கிற வெறியில அந்த சாத்தான வெளிப்பட்டு அந்த சாத்தானுக்கு பொண்டாட்டியும் பிள்ளையும் பழி கொடுத்து இந்த தலைவர் பதவிக்கே வந்திருக்காரு அப்படின்னு நமக்கு புரியுது. இந்த பக்கம் மாஸ்க்ல உமர்
உமர் படுத்திருக்கிறதையும் காட்டுறாங்க. அங்கே பிரேயர் முடிச்சுட்டு வந்த ஒருத்தர் உமரை எழுப்புறாரு. உமர் மயங்கிதான் விழுந்திருக்கான். அவனை இந்த மாஸ்க்ல பிரேயர் பண்ற இந்த பிரிஸ்ட் தான் தூக்கிட்டு வந்து இந்த மாஸ்க்ல போட்டிருக்காரு. உமர் அவர்கிட்ட இங்க இருக்கிறவங்களை பிள்ளை பண்றவங்களா அப்படின்னு கேட்க, பிரிஸ்ட் அப்பதான் 11 வருஷத்துக்கு முன்னாடி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு பத்தி சொல்றாரு. அந்த ஊர் தலைவர் பஸ்ட் சீன்ல அவரோட பொண்ணையும் பொண்டாட்டியும் அந்த சாத்தனுக்கு பலி கொடுத்த அந்த சீனை தான் காட்டுறாங்க. இப்பதான் உமருக்கு அஸ்தி பேய பார்த்ததா சொன்னதை நினைச்சு பாக்குறான். இந்த கிராமமே சபிக்கப்பட்டிருக்கு. இந்த ஊர் தலைவருக்கு மந்திர சத்தியங்களை சொல்லி கொடுத்தது யாருன்னு உமரும் கேட்க, இந்த கிராமத்துல ஒரு குடும்பம் இருக்குப்பா, அவங்க அவங்க கிட்ட வரவங்களுக்கு பிள்ளை சுனியத்தை கத்து கொடுப்பாங்க, அவங்களுமே பிள்ளை சுனியம் செய்யறவங்க தான் அப்படின்னு பிரிஸ்ட் சொல்றாரு. உமர் யார் அவங்க அப்படின்னு கேக்குறான். மத்து ஃபேமிலி தான் அப்படின்னு அவரை சொல்ல ஹீரோவும் ஷாக் ஆகி, அவங்களுக்கு கூட ரஞ்சங்கன ஒரு பொண்ணு இருக்கே அப்படின்னு கேக்குறான். இல்ல அவங்களுக்கு குழந்தையே கிடையாது, ரஞ்சங்க அவங்க தத்தெடுத்து வளர்க்கிற ஒரு குழந்தை, அவ குடும்பமே ஒரு நிலசரிவுல செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த நிலசரிவை தான் பஸ்ட் சீன்ல தலைவர் ரேடியோவில் கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அவங்க பிள்ளை சுனியா அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு குழந்தை இல்லாததுனால ரஞ்சங்க தத்தெடுத்து வளர்த்து அவளுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க அப்படின்னு பிரிஸ்ட் சொல்றாரு. இதை பத்திலாம் தெரிஞ்ச இன்னொருத்தருமே இருக்காரு அப்படின்னு பிரிஸ்ட் சொல்ல அப்படியே அங்கே கட் பண்றாங்க. சோ இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மத்து ஃபேமிலி தான் பிள்ளை சுனியம் பண்றவங்க, அந்த சாத்தானை மத்தவங்களுக்கு அறிமுகப்படுத்துறவங்க, அந்த சாத்தானை வச்சு பலனடைகிறவங்க தான் இந்த சவுண்ட சராஜாவும் தலைவர் மாதிரியான ஆளுங்கள்லாம். அடுத்த சீன்ல ஊர் தலைவர் குழந்தைய படுக்க வச்சாருல, அந்த ரூம்குள்ள இப்ப அஸ்தி என்றாகிறா. அங்க உள்ள இருக்கிற பூஜை சாமா எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்கா. அங்க மண்டவோடு ஒரு சட்டியில அரிசியை போட்டு அதே மேல கட் பண்ண முடியலாம் போட்டு வச்சிருக்கான். இன்னொரு இடத்துல ஒரு சின்ன பெட்டி மாதிரி இருக்கு, அந்த பெட்டியை அவளும் ஓபன் பண்ணி பாத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஊர் தலைவர் வந்துடுறான். இந்த ரூம்குள்ள என்ன தைரியம் தான் நீ வருவ அப்படின்னு அவனும் கோவப்பட, நான் சந்தேகப்பட்டது சரிதான், நீ இந்த பில்லி சுனி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அஸ்தியும் கோவப்பட்டு கத்த, ஊர் தலைவரும் அவளை சப்புன்னு ஒரு ஆராய்ஞ்சிடறான். என் பொண்டாட்டியும் பிள்ளையும் நான் தான் பலியா கொடுத்த அந்த சாத்தானுக்கு அப்படின்னு அவன் பெருமையா சொல்ல, கோபமான அஸ்தியும் ஏண்டா கடவுளுக்கு எதிராக நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு உனக்கு புரியலையாடா அப்படின்னு கத்துறா. அதுக்கு ஊர் தலைவரும், கடவுளா நான் காலங்காலமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன், அப்ப அந்த கடவுள் எங்க போயிருந்தாரு அப்படின்னு கோவப்பட்டு அவளை அடிக்கிறான். தோட்டக்காரனுமே அங்கே வந்து அவளை அடிச்சு அங்கிருந்து எழுத்துட்டு போக அஸ்தி உமர் உமர் அப்படின்னு கத்திக்கிட்டே போறதோட அப்படியே கட் பண்றாங்க. இந்த பக்கம் உமரும் தலைவரோட மாமியார் வீட்டுக்கு போயிட்டு 11 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவங்களும், நீ அதை தெரிஞ்சுக்கிறதுனால எந்த பிரயோஜனம் இருக்க போறதில்ல, சீக்கிரமா அந்த ஊரை விட்டே போப்பா, அவனை யாராலுமே தடுக்க முடியாது, அவன் மேலும் மேலும் இப்படி கொலை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க யார பத்தி சொல்றீங்க, ஊர் தலைவரையா அப்படின்னு உமரும் கேட்க, ஆமாப்பா அந்த ஆளை பத்தி தான், அவன் என் பொண்ணையும் பேர குழந்தையும் கொன்னுட்டாயா அப்படின்னு திட்டுறாங்க. அவர் எங்க கிட்ட நல்ல விதமா தான் நடந்துகிட்டாரு அப்படின்னு உமரும் சொல்ல, எல்லாம் வெளியில பாக்குறதுக்கு நல்லவங்களாகிட்டே தெரிவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு இருக்கிற ஆசைதான் அவங்களை மிருகமா மாத்துது, இங்கிருந்து கிளம்பிடியா அப்படின்னு அவங்களும் சொல்ல, உமருமே வேற வழியே இல்லாம அங்கிருந்து கிளம்புறான். தலைவர் வீட்டுல அஸ்தியை பயங்கரமா அடிச்சு பெட்ல படுக்க வச்சிருக்காங்க. அவ கண்ணு முடிச்சு பாக்குறப்ப அந்த இடத்துல இருந்து அவளால எந்திரிக்கவே முடியல, ஏன்னா ஊர் தலைவன் அவளை மந்திர கட்டால கட்டியிருக்கான் போல. அவளுக்கு முன்னாடி இன்னும் கருப்பு கூக்கு போட்ட ரெண்டு பேர் நின்றுட்டு இருக்காங்க. அஸ்தி ஒரு பக்கம் துடிச்சுக்கிட்டு இருக்க, ஊர் தலைவர் சில மந்திரங்களை சொல்லி ஒரு கத்தி எடுத்துட்டு அஸ்திக்கு பக்கத்துல வந்து, நான் கொடுக்கற இந்த பழியை ஏத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கத்தியால அஸ்தியோட கழுத்தை அறுத்தே கொள்றான். அத ஜபமாலி மாதிரி இருக்கிற அந்த மணியை எடுத்து அந்த அறுத்த ரத்தத்திலேயே அதை தடவர மாதிரியும் கட்டுறாங்க. அத அந்த சாத்தானும் சந்தோஷமா அதை பாத்துக்கிட்டு இருக்கு. இப்ப ஊர் தலைவரோட வீட்டுக்கு வந்த உமரும் அஸ்தியை தேடிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஊர் தலைவரும், அஸ்தி மதியமே வெளியில போனாப்பா இப்ப வரைக்குமே வரல, நீ வந்து உட்காருப்போ உங்ககிட்ட சில விஷயங்களை பேசணும் அப்படின்னு சொல்ல உமருமே உட்கார்றான். ஊர் தலைவர் அவன்கிட்ட, இந்த வில்லேஜை பத்தியும் என்ன பத்தியும் தெரிஞ்சுக்கிட்ட போல அப்படின்னு கேக்குறாரு. உமரும், ஆமா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கோமா சொல்றான். இங்க பாருப்பா, நீங்க ரெண்டு பேரும் இங்க வர்ற வரைக்கும் எல்லாமே நல்லாதான் போயிருந்துச்சு, ஆனா நீங்க இங்க ரெண்டு பேருமே வந்து தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு ஊர் தலைவர் சொல்ல, தேவையில்லாத எந்த விஷயத்திலுமே நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னு உமரும் கேக்குறான். ரஞ்சங் தான் இந்த பில்லி சுனியத்தோட ஒரு மாஸ்டர் பீஸ், அவதான் மத்துவோட அடுத்த வாரிசு, நீ அவளையே மைக்கு இங்கிருந்து கூட்டிட்டு போயிட்ட அப்படின்னா நாங்க என்னடா செய்யறது அப்படின்னு அவனு கேட்க, உமரும் கடுப்பாகி அஸ்தி எங்க அப்படின்னு கேக்குறா. அஸ்தி நீ இப்ப சாக போறீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நிமிந்து உமரை பார்க்கும்போது அவன் அப்படி சாத்தா மாதிரி இருக்க உமரும் பிரேயரை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனா இப்ப அந்த ஊர் தலைவரோட உடம்புக்குள்ள தான் அந்த சாத்தா இருக்கிறதுனால அவனோட சக்தியால உமரை அப்படி பின்னாடி தள்ளி டைனிங் டேபிள தள்ளி விட்டுட்டு நேரம் உமர்கிட்ட போறான். கடவுளுக்கு முன்னாடி நீ எல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு உமரை சொல்ல அந்த சாத்தான் கோவமா, நான் நெருப்பால படைக்கப்பட்டவன், என்னை யாராலும் அழிக்க முடியாது, நான் ரொம்ப தூய்மையானவன், ரொம்ப சக்தி வாய்ந்த அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க உமரும் பிரேயரை சொல்ல ஆரம்பிக்கிறான். திடீர்னு ஊர் தலைவரோட உடம்பு முறுக்கி அப்படி ரத்த வந்து எடுத்து கீழே விழ அந்த சாத்தானும் அவனோட உடம்புல இருந்து போயிடுது. உமரும் அங்கிருந்து வேகமா அவனோட கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறான். அப்ப அவன் கார முன்னாடி ரஞ்சங்க வந்து நிக்கிறா. என்னாச்சு நீ எப்படி இங்க வந்தமா அப்படின்னு உமரும் கேட்க, நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லணும் அப்படின்னு ரஞ்சங்க சொல்லி, என் அப்பா அம்மா இந்த ஊர் தலைவர் மூணு பேருமே உன்னை கொல்லணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு எல்லாம் தெரிய வந்துச்சு அப்படின்னு உமரும் சொல்றான். ரஞ்சங்க அழுதுகிட்டே, அவங்க வாரிசா பிள்ளை சுனியத்தை இனிமே நான் தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, நான் திரும்பி அவங்க வீட்டுக்கு போக விரும்பல அப்படின்னு சொல்லி அழ. உமரும், சரி சரி நீ அங்கே போகவே வேணாம், இவன் கூடவே வந்துரு அப்படின்னு சொல்லி அவளை கார்ல ஏத்திக்கிறான். அடுத்த சில அந்த பிரிஸ்டும் காட்டுக்குள்ள ஒரு விறக வெட்டிக்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அவர்கிட்ட அந்த ஊர் தலைவர் வந்து, என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேக்குறான். பிரிஸ்டும் அவங்கிட்ட,
கேட்ட உமர் திரும்பி சிட்டிக்கு போயிட்டானா ரஞ்சங்கையும் அவன் கூடவே கூட்டிட்டு போயிட்டானா அப்படி கேட்டுட்டு அவர் அந்த ஊர் தலைவர்கிட்ட வர ஊர் தலைவரும் அந்த ஜபமாலைய பிரீஸ்ட் கையில குடுக்கறான். அவன் மூந்து பாத்துட்டு நீயும் மத்தவும் சரியா பாத்துக்குவீங்க அப்படின்னு தானே பொறுமையா இருந்தே அப்படின்னு கேக்குறாரு. இதுல இருந்தே இந்த ஆளு தான் இது எல்லாத்துக்குமே ஹெட்டுன்னே தெரிய வருது. அந்த ஆளும் கோவமா ஊர் தலைவனை கிராஸ் பண்ணி போக ஊர் தலைவனும் ஏதோ கத்தியால குத்து வாங்கின மாதிரி அப்படி ஷாக் ஆகி வாயில ரத்தம் எல்லாம் குட்டி நிக்க அப்படியே பிளான் பண்ணி அவன் நெஞ்சில ஒரு கட்டை இறங்கி இருக்கிறத காட்டுறாங்க. அந்த கட்டையை தான் இப்ப அந்த பிரீஸ்ட் சீவிக்கு இருந்தாரு. ஒரு கொலைய பண்ணிட்டு அசால்ட்டா அந்த பக்கமா இவரு நடந்து வந்துகிட்டு இருக்க இந்த பக்கம் அவரை பத்தி தெரியாம ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் அவரை பார்த்த உடனே மரியாதையா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி வணக்கம் வைக்கிறாங்க. அவருமே வணக்கம் சொல்லிட்டு அவங்க கூடவே நடந்து போய்கிட்டு அன்பு ஒண்ணுதான் நிலைக்கும் நம்ம எல்லாருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பா இருக்கணும் அப்படின்னு தத்துவமா பேசிட்டு போக அந்த புருஷனும் பொண்டாட்டி எல்லாத்துக்குமே மண்டையாடிக்கிட்டே போறாங்க. சோ தலைவரோட மாமியார் சொன்ன மாதிரி வெளியில எல்லாருமே நல்லவங்களா காட்டிக்கிறாங்க ஆனா அவங்களுக்குள்ள ஒரு மோசமான மிருகம் ஒண்ணு ஒளிஞ்சிருக்கு. இது எல்லாத்தையுமே பண்றது நல்லவா அப்படிங்கிற முகமடியில் இருக்கிற இந்த பிரீஸ்ட் தான். அப்படி அங்கே கட் பண்ணி 2 மாதத்துக்கு பிறகு அப்படின்னு போட்டு ஆரம்பிக்கிறாங்க. ரஞ்சங்கும் உமரும் சிட்டியில ஒரு நல்ல லைஃப வாழ்ந்துகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு வெளியில இருந்து சத்தம் கேக்குது. என்னாச்சுன்னு பதறி போய் ரஞ்சங்கும் கேட்க பயப்படாத ஒண்ணுல நான் போய் பாக்குறேன் அப்படின்னு உமரும் வெளியில போய் பாக்குறான். அங்க ஒரு டேபிள்ல ஒரு சபமாலை இருக்கு. அந்த டேபிள் திடீர்னு ஆட ஆரம்பிக்குது. உமரும் பயந்து போய் அதை பாத்துக்கிட்டே இருக்கான். அப்ப திடீர்னு கரண்ட் கட்டாக மேலிருந்து ரஞ்சங்கும் பயந்து கத்துறா. இங்க உமரும் உள்ள போக திரும்பினா அந்த பிரிஸ்ட் அங்க நின்னுகிட்டு இருக்கான். அப்படியே அங்கேயே படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்துல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். படம் ஆரம்பிச்சது ஒரு பேங்க்ல ஒரு பிளாஷ்பேக் சினிமா தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த கதை என்னாச்சு அந்த பேங்கோட சிஓ யாரு அப்படின்னு காட்டாமலே விட்டுருப்பாங்க. அது மேபி உமரா கூட இருக்கலாம். அப்ப ரஞ்சங்கு என்னாச்சுன்னு தெரியல. இந்த பக்கம் தலைவரும் ரத்தம் வந்து எடுத்து விழுந்த உடனே அஸ்தியை பத்தி யோசிக்காம உமரும் வேகமா அங்கிருந்து கிளம்பி இருப்பான். மேபி அந்த ஊர்ல இருந்து உமரும் தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஊரை பத்தின விஷயத்தை எல்லாமே போலீஸ்க்கு சொல்லி அந்த போலீஸ் வந்து கண்டுபிடிச்ச விஷயங்கள் தான் அந்த நியூஸ் பேப்பர்ல கூட வந்திருக்கலாம். பட் அதையுமே சரியா கன்வே பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த பிரீஸ் தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னா அவர் எதுக்கு உமருக்கு எல்லா விஷயத்தையுமே அந்த மாஸ்க்ல வச்சு தெளிவா சொல்லணும்? அந்த விஷயத்தையுமே தெளிவா எங்கேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டாங்க. மேபி இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வந்தா அதையும் நம்ம சேனல்ல பாத்துடலாம். ஓகே கைஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை கைஸ்.